சாமியோட அருள் யாருக்கு கிடைக்கும், குலசாமியோட அருள் யாருக்கு கிடைக்கும்? நான் பொதுவாக சொல்ல விரும்பலை, ஒரு சில உதாரணங்களை வச்சு அந்த அருள் எப்படி கிடைச்சிச்சு அப்படிங்கிறத சொல்ல விரும்புகிறேன். ஒருத்தர் இருக்கார், அவர் கோவில் ரொம்ப காலமாக கும்பிடலை. அவருடைய கூட பிறந்த அண்ணன் தம்பி அவங்களுடைய அம்மா அப்பா ரொம்ப கஷ்டப்படுறாங்க. என்னடா அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, அப்பா தம்பி அண்ணன் எல்லாம் கஷ்டப்படுறாங்க, இது என்னடா, போய் பார்க்கணும்டா, இதை போய் சரி பண்ணணும்டா, அவங்க கஷ்டத்தை நாம் சரி பண்ணணும்னு உள்ளே ஒருத்தர் போகிறாரு. அவர் மேலே சாமி வருது. ஏன்? அவர் கொண்ட நல்ல எண்ணம், நம்ம குடும்பத்தில் இருக்க எல்லாத்தையும் ஏன் கஷ்டப்படுறாங்க, எதனால் கஷ்டப்படுறாங்க, குலதெய்வ வேலையில் இந்த பிரச்சனைகள் இருக்குது, அதை நாம் போய் நின்று அதை சரி பண்ணணும் அப்படின்னு அந்த முயற்சி எடுக்கிறார். பாருங்க, தான் குடும்பத்துக்காகவும் அந்த குலதெய்வத்துக்காகவும் அவருக்கு அருள் கிடைக்கும், அவர் மேலே சாமி வந்திருக்கு. அப்போ அவருக்கு துணையாக அவருடைய பங்காளி ஒருத்தர், இவர் ரொம்ப கஷ்டப்படுறாரு, எல்லாரும் சேர்ந்து கஷ்டப்படுத்துகிறாங்க, நாம் கூட உறுதுணையாக நிற்போம்னு இன்னொரு பங்காளி கூட நிற்கிறாரு, அவருக்கு சாமி வருது, அவருக்கு அருள் கிடைக்குது. இது இல்லாமல் அவருடைய தூரத்து சொந்தம் யாருன்னே தெரியாது, யாருன்னே தெரியாதவங்க இவங்க சொல்கிறதெல்லாம் நியாயமாகப்படுது, இவங்க உண்மையின் பக்கம் நேர்மையின் பக்கம் சாமியை உண்மையாக உள்ளதை உள்ளபடி அந்த தெய்வத்தை வணங்க முயற்சிக்கிறாங்க, நாம் அவங்க கூட நிற்போம், நம்மளால் முடிஞ்சது செய்வோம்னு வர்றாரு. யார்? யாருமே தெரியாத முகமறியாத ஒருத்தர், அவருக்கு சாமி வருது. இன்னொருத்தவங்க ஒரு 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 பெண்மணி என்ன பண்ணுறாங்க, அவங்கக்கிட்ட வந்து, ஐயா நீங்கள் வந்தால் தான் இதெல்லாம் சரி பண்ண முடியும், நீங்கள் இந்தந்த முடிவுகளை இதை இப்படி இப்படி செய்யுங்க, இதெல்லாம் நீங்கள் இப்படி செஞ்சீங்கன்னா இந்த பிரச்சனைகள்லாம் சரி பண்ண முடியும், நம்ம சாமிக்கு தேவையானதெல்லாம் இதெல்லாம் செய்யுங்க, நம்ம சாமி இப்படி விரும்பிச்சு, எங்கள் முன்னோர்கள் இப்படி வணங்கினாங்க, எங்கள் முன்னோர்கள் இப்படி என்கிட்ட, என்னுடைய மாமனார் மாமியார் என்னுடைய எல்லோரும் என்கிட்ட இதை சொல்லியிருக்காங்க, நம்ம சாமிக்கு இதெல்லாம் இப்படியெல்லாம் நீங்கள் செய்யுங்கன்னு அவங்களுக்கு உறுதுணையாக ஒரு பெண்மணி வர்றாங்கல்ல, அவங்க மேலே சாமி வருது, அவங்களுக்கு அருள் கிடைக்குது. அதே மாதிரி ஒருத்தர் மேலே சாமி துடியாக வருது, துடியாக வந்து யாரெல்லாம் இது போன்று நல்ல விஷயங்களுக்கு கூட நிற்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் அவர் விபூதியை போட்டு சாமி இறக்குறாரு. அப்போ இந்த இடத்துல சாமியோட அருள் யாருக்கு கிடைச்சிருக்கு, இது எல்லாமே உதாரணம். சரிங்க, இது இல்லாமல் ஒரு அம்மா ரொம்ப வேதனைப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு பல வருடங்களாக படாத பாடுபடுறாங்க, அவங்களால முடியவே இல்லை, அவங்களால எதையும் சாதிக்கவே முடியல. ஆனால் என்ன பண்ணுறாங்க, அந்த உடன் பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்றாங்க, உடன் பங்காளிகள் எல்லாரும் ஒன்று சேர்ந்து அந்த அம்மாவுக்கு கூட நின்று அந்த அம்மா சொல்கிறது என்ன ஏது அப்படின்னு காது கொடுத்து கூட நின்று கேட்டு அதை செயல்படுத்துகிறாங்க. அந்த கூட நின்னாங்கல்ல அந்த உடன் பங்காளிகள், அந்த உடன் பங்காளிகள் பெரும்பாலான யாருக்கு, அந்த தெய்வத்தோட அருள் கிடைக்குது, அனுகிரகம் கிடைக்குது. சாமி அவங்க மேலே மட்டும் வரலை, நல்ல ஒரு வசதி, நல்ல ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வீடு, நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு ஆரோக்கியம், இது போன்ற எல்லாம் அவங்களுக்கு கிடைக்குது. காரணம், அதாவதுங்க இதெல்லாம் நான் ஏன் ஒன்றுன்னா சொல்லிக்கிட்டே வர்றேன் அப்படின்னா, இதெல்லாம் நடந்த உண்மை நிகழ்வு. இப்போ சாமி அருள் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னு இதில் நான் சொன்னதுலேருந்தே உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம், யார் உண்மையும் நேர்மையுமா தன்னை பற்றி யோசிக்காமல் தான் குலதெய்வத்துக்காக, தான் குல மக்களுக்காக, தான் குலதெய்வம் இருக்கும் இருப்பிடங்களுக்காக யாரெல்லாம் படாத பாடு, தான் பட்ட கஷ்டத்தை மறந்து அங்கே முன்னுக்கு நின்று கஷ்டப்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாத்துக்கும் அருள் கிடைக்கும். சரிங்க, இதெல்லாம் நிகழ்வு, இதெல்லாம் வந்து நடந்த நிகழ்வை நான் சொல்லிட்டேன். பொதுவாக யாருக்கு அருள் கிடைக்கும், தெய்வத்தோட அருள், சாமியோட அருள் யாருக்கு கிடைக்கும்? அதாவதுங்க, காலங்காலமாக நான் இருக்கேன், எங்கள் அப்பா எங்கள் தாத்தா எங்கள் பாட்டன் ஓட்டன் காலத்தில் இருந்த சாமி என்கிட்ட வர்றது புதுசு இல்லைங்க. ஆனால் ஒரு சாமி புதுசாக ஒரு வாகனத்தை தேர்ந்தெடுக்குது, அந்த வாகனத்துக்கு எவ்வளவு இன்னல்கள் வந்திருக்கோம், எவ்வளவு இடையூறுகள் வந்திருக்கோம், அந்த இடையூறுகளை தாண்டி அந்த வாகனம் அந்த சாமியை சுமக்க ஆயத்தமாகுது அப்படின்னா, பிறந்த போதே அந்த தெய்வம் நிர்ணயிச்சிருச்சு, இந்த காலகட்டத்தில் இந்த பிள்ளை மேலே தான் நான் வரப்போகிறேன் அப்படின்னு அந்த சாமி அந்த பிள்ளை எப்போ பிறந்துச்சோ அப்போவே முடிவெடுத்துருச்சு.
அப்பிருந்தே தயார்படுத்தி வந்திருக்கு. மனநிலை, உடல்நிலை, ஒரு பிரச்சனைகளை எப்படி எதிர்கொள்றது, ஒரு பிரச்சனைகளுக்கு தீர்வு எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்து சாமி வளர்த்து வருங்க சாமியாடிகளை. சாமியாடிகள் இத்தனை பேர் இருக்காங்கன்னா உடனே புதுசாக அவங்களுக்கு சாமி வந்ததா கிடையாது, பிறந்த நாள் முதல் பிறந்த கணம் முதல் அந்த தெய்வத்தோட பார்வை பெற்று தெய்வம் அவங்கள அப்பிருந்து இப்போ வரைக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்தெடுத்து வந்து அவங்கள சாமியாட வைக்கும். அதெல்லாம் சாமியோட வலித்து அதை என்ன சொல்கிறதுன்னா முழுமையாக தெய்வத்தை உணர்ந்தவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும். ஏதோ பொத்தான் பொதுவாக துப்பு துப்புன்னு வந்து விழுந்த மாதிரிலாம் எதுவுமே புதுசாக நடந்துடாது. எல்லாமே எழுதப்படும். செப்பாணிகளில் அந்த காலத்தில் எப்படி எழுதுகிறாங்களோ அது மாதிரி இந்தந்த காலகட்டங்களில் இந்தந்த வருடங்களில் இந்தந்த தலைமுறையில் இந்தந்த ஆள் என்னை சமப்பாண்டா அப்படிங்கிற மாதிரி குலதெய்வங்கள் கணித்து அங்கே எழுதப்படும். எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும், ஆண் தெய்வங்கள் இருந்தாலும் பெண் தெய்வங்களாக இருந்தாலும், எத்தனை தெய்வங்கள் இருந்தாலும் எல்லா தெய்வங்களும் அதே மாதிரி அந்தந்த வாகனங்களை வளர்த்தெடுத்து வர்றோம். அப்போ இதில் அருள் யாருக்கு கிடைக்கும்? உண்மையும் நேர்மையும் சத்தியமுமா தன்னை பற்றி கவலைப்படாமல் தான் குலமக்களை பற்றி குடும்பத்தை பற்றி பந்த வாசமாக யார் நின்று வர்றாங்களோ, தன்னால் முடிஞ்ச உதவியை நாலு பேருக்கு யாருக்கு செய்கிறாங்களோ, தெய்வத்தோட நிலைமையை யாருக்கு யார் உணர்கிறாங்களோ, தெய்வத்தோட தேவைகளை யார் அதிகமாக பூர்த்தி செய்கிறாங்களோ, உடன் பங்காளிகளின் உணர்வுகளை யார் அதிகமாக அவங்கள உணர்வுகளை புரிந்து அவங்களுக்கு உதவி செய்கிறாங்களோ, சொல்லாலையும் அதே சமயம் சொல்ல கற்களாக எரியாமல் யாரையும் கஷ்டப்படுத்தாமல் எல்லாத்தையும் சந்தோஷமாக யார் வச்சுருக்காங்களோ, இது போன்று நல்ல எண்ணங்கள் ஆகச்சிறந்த எண்ணங்கள் யாருக்கிட்ட இருக்கோ எல்லாருக்கும் சாமியோட அருள் கிடைக்கும்னு சொல்ல வரேன். அதனால் உங்கள் குலதெய்வ எல்லையில் நல்லா பாருங்கள், உங்கள் சாமி ஆடிகள் யாரெல்லாம் இருக்காங்கன்னு நீங்கள் நல்லா பாருங்கள். உண்மையான சாமி யார் மேலே வருதுன்னு யோசிங்க, அவங்களுடைய குணங்கள் அப்படியே ஆராயுங்க, அருமையாக இருக்கும். அன்பால் பாசத்தால் எல்லாத்தையும் கட்டி போடுவாங்க, தேவைகளை தனக்கு இல்லாட்டாலும் மக்களுக்கு அள்ளி எறிவாங்க, சாமி மேலே உயிராக இருப்பாங்க, சாமியை காலத்துக்கு நினச்சி அந்த தெய்வத்துக்காக பயபக்தியாக இருப்பாங்க. அவங்கள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் உண்மையான தெய்வம் துடிகொண்டு பேசும். அதெல்லாம் நீங்கள் பார்த்தா உங்கள் சாமியை உங்களுடைய ஏன் அப்படின்னா அந்த அது போன்ற இருக்கிற அந்த குணாதிசயங்கள் தான் உங்களுடைய சாமியோட குணம். நான் இருக்கேன் அப்படின்னா பந்த பாசமாக இருக்கேன், எல்லாத்துக்கும் அன்பு காட்டுறேன், நான் வந்து உதவி செய்கிறேன், நல்லா கட்டுக்கோப்பாக எந்த ஒரு பிரச்சனைக்கும் பயப்பட மாட்டேறேன், நல்லா உண்மைக்கு நிற்கிறேன், யாரையும் சத்தியத்துக்கு யாருக்கும் துணி அநீதிக்கு துணை போகாமல் சத்தியத்துக்கு நிற்கிறேன், தீவினைகளில் நான் ஈடுபடாமல் நல்லா இருக்கேன் அப்படின்னா அது என்னோடய குணம் இல்லை, என் மேலே வர்ற சாமியோட குணம். இதே மாதிரி தான் எல்லாத்துக்கும் இருக்கும். அதனால் சாமியா அருள் யாருக்கு கிடைக்கும், இது போன்ற குணாதிசயங்கள் யாருக்கிட்டலாம் இருக்கா, அதில் நீங்கள் ஒரு ஆளா, உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் மேலே சாமி வந்து ஆடுனாதான் சாமியோட அருள் கிடைக்கும்னு இல்லை, இந்த குணங்கள் இருந்தாலே அந்த தெய்வம் உங்களை நிழல் போல தாய் போல உங்களை காத்து நிற்கும் அப்படிங்கிறது சத்தியமான உண்மை. அதனால் குலதெய்வ அருள் கிடைக்கலையா, இது போன்று எண்ணங்களை செயல்களை வளர்த்தெடுத்துக்குங்க, தானாக வரும். தெய்வத்தை தானாக போய் அதிகமாக அக்கறை செலுத்தினாலே போதுங்க, நம்மளை அழகாக கொண்டு வந்து ஒன்றுமே செய்ய வேணாம். அந்த தெய்வத்தை வாரத்துக்கு ஒரு தடவை நாம் நினச்சி அந்த தெய்வத்தை பற்றி சிந்திச்சாலே போதும், இத்தனை குணங்களையும் நமக்குள்ளே அழகாக கொண்டு வந்து நம்மளை ஆகச்சிறந்த மனிதனாக்கி, நான் இல்லாட்டினாலும் என் பிள்ளை உள்ள தலைமுறை அந்த தெய்வத்தின் மேலே அழகான ஒரு குலதெய்வம் பார்வை கிடைக்க வச்சுருங்க, உண்மை. அதனால் இன்றைக்கி இந்த பதிவு. நன்றி, வணக்கம். மற்றொரு பதிவில் சந்திப்போம்.